ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டது காலை வெளியிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். இதில் முதல் வசனம் நான் ஒரு விசை கூட வாசிக்கலாம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்த 76 சங்கீதத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலில் அவருடைய நாமம் எப்படிப்பட்டதாம், பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பெரியது, ஏனென்றால் அவர் பெரியவர் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. 96 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவர் எல்லா தேவர்களை பார்க்கும் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் எப்படிப்பட்டவர், பெரியவர். ஆகையினால் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, பெரியது அல்லது மேலானது என்று நாம் வசனத்தின் மூலமாய் வாசிக்க முடியும். இன்றைக்கு அந்த பெரிய நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னது என்பதை நான் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வசனத்தினை தியானிக்கிற வேளையில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2 6 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் முடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தாழ்மை, தம்மை தாமே வெறுமையாக்கின நிலைமை, அடுத்தபடியாய் அடிமையின் ரூபம் எடுத்த அவர் என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்தது கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் அவருடைய வாழ்க்கையில் நேர்ந்தது, கீழ்ப்படிதல் காணப்பட்டது. ஆகையால்தான் தேவன் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த மேலான நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன அல்லது ஆசீர்வாதங்கள் என்ன, நான் வாசிப்போமானால் பரிசுத்த வேதாகமத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். வாசிப்போமே. அப்போஸ்தலர் 10 43 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இப்போ முதலாவது கர்த்தருடைய நாமத்தில், அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மை என்னவென்றால் பாவ மன்னிப்பு. ஆகையால் பாவ மன்னிப்பு தான் மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 13:38 வசனத்தில் வாசிக்கிற வழியில் அங்கே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் சகோதரரே,
இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலை ஆகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். அப்போ பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் நமக்கு கிடைக்கிறது. நாம் வசனத்தை திட்டமும் தெளிவுமாய் நாம் பார்ப்போமானால், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 17 வசனத்திலே நான் வாசிக்கும் போது, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்ன செய்தது? அப்ப மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, இவரை விசுவாசிக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன உண்டாகிறது? விடுதலையும் பாவ மன்னிப்பும் நீதிமான்களாய் மாற்றப்படுகிற ஒரு நிலைமையும் வருகிறது. ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்துவின் நாம நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு, அடுத்தபடியாய் நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். ரெண்டாவது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலேயே நான் வாசிக்கிற வேளையிலே அவருடைய நாமத்தினாலே நமக்கு கிடைக்கிற ரெண்டாவது நன்மை என்னவென்று நாம் பார்ப்போமானால், வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3 12 வசனத்தை நான் வாசிப்போம். ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய பக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 16 வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு என்ன செய்தது? கொடுத்தது. அவ பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, சர்வாங்க சுகத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடுக்கிறது. ஆயினால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த நாமம் பெரியது என்று சொல்லி. இயேசுவின் நாமம் மேலான ஒரு நாமம், அது பெரிய நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். அந்த நாமத்தை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற காரியம் சர்வாங்க சுகம், பரிபூர்ண ஆரோக்கியத்தை அவர் தருகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வழியில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டால் அவருடைய மகிமையை, அற்புதத்தை நாம் காண முடியும். வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிற காரியம் அதுதான். அவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறவராயிருக்கிறார். 3 காரியம், வேதத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 வசனத்தை வாசிப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன்? அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கேட்கிறது எதுவோ அதை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம்.
என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றையும் கேட்கவில்லை. 16:24 பாருங்கள், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும்போது உண்மையாகவே நமக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை அருளிச்சுகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்போம்போது நமக்கு முதலாவது பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது, நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ரெண்டாவது சர்வாங்க சுகம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவது காரியம், நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். அதனால் இப்படிப்பட்ட தேவனை இந்த காலை ஒளியில் உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால் அவருடைய நாமம் பெரிய நாமம். நாம் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பையும் சரீர சுகத்தையும் ஜபத்திற்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் முழுவதும் இதையே தியானித்து கொண்டிருப்போம். இந்த நாள் இன்பமான நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக.